நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, உங்கள் பெயர் ஈயில் ஆரம்பிக்கின்றதா என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது, இந்த ஈ என்பது ஒரு நேர்கோடானது மூன்று படுக்கை கோடுகளால் சேர்க்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அதாவது சத்துவ, ரஜோ, தாமோ ஆகிய முக்குணங்களையும் கடந்தது பிரம்மம் ஒன்றே. மனமானது மூன்று விதமாகவும் செயல்படும். உலக சுகம், கற்பனை, தெய்வீகம் ஆக மூன்று வழிகளிலும் அலைவாயும். எதிர்காலத்தை உள்நோக்கி பார்க்கும் தன்மை உண்டாகும். பல தொடர்புகளில் தரும் இது. இதன் சப்தத்தை நாம் பார்ப்போம். அதாவது ஆதிசங்கரன் நமக்கு அளித்திருக்கும் பல பொக்கிஷங்களில் அன்னபூர்ணாஷ்டகமும் ஒன்று. அதில் ஒவ்வொரு வார்த்தையும் ரீ என்றும் முடிவதை நாம் காணலாம். ரா பிளஸ் ஈ இவை இரண்டும் முக்கியமானவையாகும். சக்தி சுரூப பீஜாசர மந்திரங்களில் இந்த சப்தம் காணப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது தெய்வ சுவரூபத்தை விளக்கும் ஈஸ்வரா ஈட்டனல் இங்கே குறிப்பிடத்தக்கவையாகும். அதாவது இந்த ஈ என்பது ஏ என்ற சொல்லும், அதாவது ஏகாம்பரம் என்னும் பெயரில் வருவது போன்ற ஏ சப்தம் இருந்தால் இது சிவப்பு வர்ணத்தையும் அதிசூட்சமான அலையையும் கொண்டதாகும். மற்ற சமயங்களில் இது நீல வர்ணத்தை குறிக்கும். இவ்வெழுத்து ஆராய்ந்து விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து முடிவுக்கு வருதலை குறிக்கும். அதாவது சூழ்நிலைக்கு ஒத்துப்போகும் தன்மை உண்டாகும். பல அரிய யோசனைகளும் முடிவுகளும் திடீரென மனதில் தோன்றும், அதை பின்பற்றுவார்கள். இது ஆழ்ந்த மாய சக்தியின் விளையாட்டை குறிப்பதால் சுலபமாக யாவரும் இவர்களிடம் வசமாவார்கள். வேதாந்தம், யோகம் இவைகளில் இவர்களுக்கு பற்று ஏற்படும். பொதுஜன அபிப்பிராயத்திற்கு பயப்படுவார்கள். இரகசியத்தை விரும்புவார்கள். மனதிலே புயலளித்தாலும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இவர்கள் இருப்பார்கள் போல் காணப்படுவார்கள். சதா ஏதாவது ஒன்றை அடைய முயன்ற வண்ணம் இருப்பார்கள். ஆபத்து வந்தால் மிக்க நிதானமாக நடந்து அதிலே வெற்றி பெறுவார்கள். பிறருக்கு உதவ விருப்பம் இருக்கும். இவர்களுக்கு உற்சாக மேற்பட்டால் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துவார்கள். இவர்களுக்கு சோர்வு ஏற்பட்டால் பிறரும் அதை தைரியப்படுத்துவார்கள். அபிப்பிராயங்கள் மாறும். இச்சத்தம் ஜீரண சக்தியையும் நரம்பு சக்தியையும் பாதிக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.